நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதில் சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஓலக்கூர் அருகே உள்ள கீழ் ஆதனூர் காலனியைச் சேர்ந்தவர் தான் ஜானகிராமன் வயது முப்பத்தி மூணு பிளஸ் டூ பிளஸ் டூ வரை படித்துள்ளார் இவர் அதே பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை செய்து மாறுகிறார் இவரது மனைவி கோடீஸ்வரி வயது இருபத்தைந்து எம்எஸ்சி மற்றும் பி எட் பட்டதாரியும் ஆவார் இருவரும் காதலித்து கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு திருமணமும் செய்து கொண்டனர் இவர்களுக்கு ஜெகதீஷ் வயது ஏழு ரோஹித் வயது நான்கு என இரு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில்தான் கணவன் மனைவி இடையே குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது நேற்று வழக்கம்போல ஜானிராமன் வேலைக்கு சென்றும் விட்டார் வீட்டில் கோடீஸ்வரி மட்டும் தனியாக இருந்துள்ளார் இந்நிலையில்தான் மாலையில் அவர் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் கிடந்தார் இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் ஏற்கனவே கோடிஸ்வரி இறந்து தெரிவித்தனர் இது குறித்த புகாரின் பேரில் ஓலக்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோடீஸ்வரி தற்கொலை செய்து கொண்டாரா அவரது சாவுக்கு காரணம் என்ன என்பது குறித்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள் காதல் திருமணம் செய்த பெண் தனது இரண்டு குழந்தைகளையும் தவிக்க விட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது